கிட்டத்தட்ட வச்ச பிறவே நம்மளை ஹோட்டல் போ ஹோட்டல் போன்னு மறுபடியும் கூப்பிட்டு இருக்காங்க. ஏதோ பிளான் போட்டிருப்பாளோ. ரேவதி கவனமா இரு, ஏதோ பிளான் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினாலே கண்டிப்பா பிளான் தான் போட்டிருக்காங்க. என்ன பிளான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னக்கா கிளம்பி வரேன்னு வந்தா இப்படியே நிக்கியா, என்னவா இருக்கும்? யாருக்கு தெரியும்? சரி ரேவதிமா. அண்ணி மணி 7 ஆகுது, கிளம்ப வேண்டாமா ரேவதி? கிளம்பிட்டு வரேன் கிளம்பிட்டு வரேன் சொல்லிட்டு இங்கே நிக்கிற? இதோ கிளம்பி வரேன் அண்ணி, நீங்க போங்க. சீக்கிரமா கிளம்பி வா ரேவதி. மதியம் சாப்பிட்ட கடையில சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நைட்டும் அங்கே போவோம். சரி அண்ணி. ஆமா அண்ணங்க ரெண்டு பேரும் காணல. அவி வருவாவ வருவாவ ரேவதி, நீ கிளம்பு. சரி அண்ணி. வாவமா நம்ம போய் ரெடி ஆயிட்டு வருவோம். சரிக்கா வாங்க. கிளம்புடி சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. என்ன திரும்ப திரும்ப வந்து கிளம்ப கிளம்பணியே நம்மள வற்புறுத்திட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. ஏதோ பிளான் வச்சிருக்காங்க மட்டும்தான் நல்லா தெரியுது. சரி பாக்கலாம் என்ன. நீ என்னக்கா கிளம்பிட்டு வரேன் கிளம்பிட்டு வரேனே அங்கேயே நிக்கிய, கிளம்பவே மாட்டேங்கிற, என்னவா இருக்கும்? அவளுக்கும் ஒரு பயம் இருக்காதான செய்யும். ஒரு வேளை பில்ல நம்ம தலையில கிட்டிடுவாளோ, நீ போறது ஒரு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நடந்துக்கணுமா? அது நடந்துக்கலாம்க்கா, ஆனா அவ வரணுமே. அவ நிக்கிற நிலைய பார்த்தா கிளம்புற மாதிரி தெரியல. அதெல்லாம் என்ன பாடுபட்டாவது அன்னைக்கு அவளை கண்டிப்பா கூட்டிட்டு போயே ஆகணுமா? அன்னைக்கு நம்மள கிட்ட வச்ச பில்லு 8000 ரூபாட்டி ஞாபகம் இருக்கா? 8000 ரூபானு ஞாபகம் இருக்கு. அதுக்காக வாட்டி போட்டின்லாம் சொல்லவே அல வேண்டாம். ஏ ஒரு சந்தோஷத்துல சொல்லிட்டேன் உமா, எப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நிக்காத. ஆமா நல்லா சொல்லுவியே சந்தோஷத்துல, போனை எடுங்க. வசந்தி நான் இப்ப கிளம்பி வரேன். எது இப்ப கிளம்பி வரீங்களா? இப்ப வேண்டாங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்புங்க. என்னட்டி சொல்லியா, காலையில சொன்னா சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க, நீ இப்ப அரை மணி நேரம் கழிச்சு கிளம்ப சொல்லியா? அது அதுக்கு இல்லங்க, கோடியில அடைச்சியா? ஏ எல்லாம் அடைச்சாச்சு, நான் வாறேன். ஏங்க அந்த செல்வாயை வந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். செல்வாயும் போய் பாருங்க, பாத்து ரெண்டு சேர்ந்து கிளம்பி வாங்க. செல்வாயும் நானும் தாண்டி கிளம்பி வாரோம். ஏன் ஏ செல்வாயும் கிளம்பிட்டானா? அது வந்து இந்த இல்லவ இப்ப என்ன பண்ண, கிளம்பி வாராவலாமே. இவிய ரெண்டு வந்தா கதை கெட்டே போச்சு. ஏன்னா இவ அண்ணனோட தலையில பில்ல கட்டிடுவாள்யா, இப்ப என்ன பண்ண? இக்கா நாங்க வெளியே கிளம்பிட்டோம், நீ வர்றது கொஞ்சம் லேட்டா வாங்க, வந்த வெளியே தான் நிக்கணும்னு சொல்லுங்க. எங்க ஏ சொல்லம்மா, என்ன ஏங்க ஏங்கன்னு மட்டும் தான் சொல்லியா, என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்லங்க, நானும் உமாலாம் ரேவதியுமா ரேவதிக்கு கொஞ்சம் சாதனம் வாங்கணும்னு சொன்னா, அதான் சூப்பர் மார்க்கெட்டு போறோங்க. ஓ அப்படியா, அதாங்க நீங்க இப்ப கிளம்பி வந்தா நீங்களும் செல்வாயும் வெளியே தான் நிக்கணும். நாங்க போயிட்டு வந்து போன் பண்ணி அதுக்கப்புறம் வரீங்களா? சரி வசந்தி. நாங்க ரெண்டு பேரும் போன் பண்ணி அதான் கொஞ்ச நேரம் டிவிய பாத்துக்கிட்டு இருங்க, போன் பண்ண அப்புறம் கிளம்புங்க. சரி சரி பை. என்னக்கா சொல்லியவ, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பின்னு சொன்னாவா உமா, கொஞ்ச நேரத்துல கதையே மாறுற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? ஆமாக்கா. சரி அவளை கூப்பிடுங்க, என்ன சொல்லியானு பாப்போம். ரேவதி ரேவதி. என்ன ரேவதி கிளம்பிட்டியா? போலாமா? அது வந்து அண்ணி ரொம்ப தலைவலியா இருக்கு, அதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். இது தலைவலிக்குதா? ரெஸ்ட் எடுக்க போறியா? அதெல்லாம் வேண்டாம் ரேவதி, வா போலாம். இல்ல அண்ணி இங்க ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம எல்லாம் வீட்டுல இருந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம், அப்ப அண்ணனுங்களும் வந்துருவாங்க இல்லையா? ஐயே ரேவதி தலைவலினா கொஞ்ச நேரம் வெளியே காத்தோட்டமா போயிட்டு வந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப வேற வெயில் பத்தியா ரொம்ப சூடு, வெளியே எங்க நம்ம போறது கிடையாது பத்தியா, அதனாலதான் தலைவலி. வா சரி ஆயிரும். இல்ல அண்ணி என்னால ரொம்பவே முடியல, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். என்ன இழுவ இப்படி குண்டதுக்கு போடியா? ஆமா சும்மா சும்மா அவளை கிளம்பு கிளம்புன்னு சொன்னோம்னா அவளுக்கே டவுட் வந்துட்டு, எத்தனை நேரம் சொல்லாதுங்க சும்மா இருங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா? இப்ப என்ன பண்ணியது ரேவதி? வா ரேவதி, நாங்களே எப்பவாவது ஒரு வாட்டி தான் வாரோம், உன் கூட வெளியே வந்த மாதிரி எடுத்த மாதிரி இருக்குல்ல ரேவதி. வா. என்னால முடியல அண்ணி, சாரி அண்ணி. நீங்க போயிட்டு வரீங்களா? ரேவதி கார் தான் வீட்டுல இருக்கு இல்லையா, உமா அழகா கார் ஓட்டுவா, கார்லயே போயிட்டு வந்துடலாம். வா. ஆமா ரேவதி நான் காரை ஓட்டேன், நீ வா, நீ சும்மா தூங்கிட்டு இருந்தா போதும். வா. சரி இவ்வளவு வற்படுத்துறீங்க அதனால வரேன் அண்ணி. அப்பா வா ரேவதி போயிட்டு வரலாம். கட்டுப்பட்டு நீ கிளம்பிடும் உமா, அடுத்த மனசு மாதிரி முன்னாடி வா. சரிக்கா. வா ரேவதி போவோம். என்னத்த போட்டு உடச்சி அழுவலப்பா?
இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு